நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வங்க கடலோரம் வாழ்கின்ற மன்னவனே, அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதமென்று சொன்னவனே, உன் பொற்றாமரை பதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். வற்றாத ஜீவநதியே வள்ளலே, உன் புகழ் வாழ்க வள்ளலே, உன் புகழ் வாழ்க. கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் முத முத வீட்டுக்கு வர. நீங்க இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகாம வீட்டிலே இருந்தீங்கன்னா? ஏண்டா சின்னசாமி, மாப்பிள்ளையும் பொண்ணு வர விஷயத்தை ஏண்டா என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? ஐயா நான் மறந்தே போயிட்டேங்க. அந்த மோதிரம் எங்க? மோதிரம் அதையும் மறந்துட்டியா? இல்லங்க, கீழே பத்திரமா இருக்கே, நான் அவங்க வராங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்துருங்க. ஐயா கார் வந்துருச்சு. அப்படியா? ஐயா கௌரி அம்மா மாப்பிளை வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. அம்மா கௌரி வாங்க. அம்மா கௌரி, அம்மா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சித்திரிய வங்கிய நான் எங்கேயாவது மோதிட்டா ஐயா கிட்ட அடி வாங்குறது யாரு? அப்பா கிட்ட சம்பளம் வாங்குறல்ல, கொஞ்சம் அடி வாங்க. என்னவா அடி வாங்கினா பரவாயில்ல, வேலையை விட்டே நிறுத்திட்டா எனக்கு ஜாலி. ஏ கேவா வண்டியை நிறுத்த, என்ன இவங்க நடந்து போறாடுங்க. உங்க அப்பாவை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அத பத்தி உங்களுக்கு என்னடி? எல்லாரும் ஏறுங்க வாங்க. இப்ப நான் சொல்றேன், மரியாதையா ஏறீங்களா இல்லையா? வேணாமா, சொன்னா கேளுமா. இந்த வண்டியில யார் ஏறணும் யார் ஏற கூடாதுன்னு ஐயாவுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடு. இப்ப டோர் ஓபன் பண்ண. சரிமா, எல்லாரும் உட்காருங்க. சீக்கிரமா வண்டி எடு, நல்லா பாத்து போனோம். என்ன? சரிமா. நீ யார்? ராஜமாணிக்கத்தோட பொண்ணு. என்ன தைரியம் இருந்தா கண்ட கண்ட கழுகு தான் வண்டியில ஏற்றிட்டு வந்திருப்பேன். ஏயா அவளுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு எங்கயா போச்சு? நான் வேணாம் தான் சொன்னேன். சின்னம்மா தான் வாய மூடின்னு வண்டியை ஓட்டுனாங்க. இத பார், சின்னம்மா சொன்னாங்க பெரியம்மா சொன்னாங்க ஏதாச்சும் வந்து சொன்ன தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. ஜாக்கிரத. என்ன போட்டு கொடுத்துட்ட? நீ வெளியில வா, உன்னை பஞ்சர் ஆக்கிடுற. ஐயோ அக்கா, எப்பக்கா வந்த? நான் வர்றது இருக்கட்டும், அப்பா திட்டுற அளவுக்கு நீ என்னடி பண்ண? ஆட போக்கா, அவருக்கு வேற வேலையே இல்ல. நீ இருந்த வரைக்கும் உன்னை திட்டினாரு, இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். அது விடுக்கா, மாமா வந்திருக்காரா? வந்திருக்காரு, இப்ப வெளியே போயிருக்காரு. ஐயோ உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. தங்கபுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில் இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தர வாங்க. வைத்தர நாலாலா பேதி நிக்கவே மாட்டேங்க. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்ட பாடி, நான் குடுக்கற உருண்டைய ரெண்டு சாப்பிடு, நின்னுடு. தங்கபுத்து ரெண்டு உருண்டை எடு. இந்தாங்க. இந்தா காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும்.
பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா வைத்தியரே, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு, சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பாட சொல்லு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க, உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா படத்தை பூமியில் மாடிட ஜம்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா குரங்குகள் போல அலையாதே. ஒரு வாரமா எனக்கு வெளிய போல. ஐயோ வியாதிய பாத்தியா, அவனுக்கு போகுதுங்கறா இவனுக்கு போகலங்கறா, அவனுக்கு வருதுங்கறா இவனுக்கு வரலங்கறா. தங்கமுத்து அந்த போறதுக்கு உண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க இந்தாங்கண்ணா, இத மூணு வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கறீங்களா? தன்னால வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதிதான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலை கலக்கி ஏகம் அடிச்சுரு, சரியா போயிடும். ஐயோ செத்துருவானு. சாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே என்ன கால ஆணி, கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்துக் கொடுக்கல. டேய் நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம் எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன், நீ ஹாஸ்பிட்டல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, குப்பியில் வந்துடுறேன். இருக்கிறதுனால டப்பா 4-5 உருண்டை 5-6 கீரை, இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா. போமாமா, என்னவோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. என்னமோ பிள்ள, உனக்கு 1 ரூபாய் ஊட்டிட்டு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்னைக்கு பிள்ள உனக்கு 2 ரூபாய் ஊட்டாம நான் தனியா சாப்பிட்டுருக்கேன். இந்த சாப்பிடு. என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு? ஒண்ணு இல்லம்மா, பால் எடுத்துட்டு போய் மாப்பிள்ளைய குடுத்துட்டு போய் படுத்து தூங்கம்மா. எனக்கு இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிருக்கலா? வாங்க உள்ள போய் படுப்போம். இங்க படுத்த தூக்கம் வராதா? சும்மா காத்து ஜில்லு ஜில்லுன்னு வருது. ஏண்டி உக்காரு உக்காருனா என்னடி பாத்தீங்களாமா, எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கை கெடுத்துட்டீங்களேமா. நான் கல்யாணம் ஆகி போனதுல இருந்து இதே சித்திரவதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் உங்க அப்பா கிட்ட அனுபவிக்காததை அம்மா நீ அனுபவிச்சுட்டு இருக்கேன். போக போக எல்லாம் சரியாயிடும், திருந்திடுவாருங்கிறியம்மா. இல்லம்மா உனக்கு பழகிடும் சொல்றேன். அம்மா நம்ம பண்ணையில போலி வேலை செய்யறவன பாத்தியம்மா, கஞ்சியோ கூழோ கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். கௌரி எல்லா வசதி இருந்தும் நமக்கு அந்த நிம்மதி இல்லையம்மா.
பணம் அந்தஸ்து பார்த்து ஒரு குடிகாரனை கட்டி வச்சு என் வாழ்க்கைய பழகிட்டீங்களேமா. ஆனா வைதேகி வாழ்க்கைய என்ன மாதிரி ஆக்கிடாதீங்கம்மா. ஏழையா இருந்தாலும் பாசத்தோட பாத்துக்கிறவனா பார்த்து அவளுக்கு கட்டி வைங்கம்மா. நம்ம கையில என்னம்மா இருக்கு, எல்லாம் அவர் கையில இருக்கு. ஆண்டவன சொல்றியாமா? இல்லம்மா, உங்க அப்பாவை சொல்றேன். சரி படுத்து தூங்குங்க. நல்லா ஒழுங்கா படிக்கணும். மாமி ஸ்கூல் விட்டு வரும்போது கூட்டிட்டு போறேன். மாமி நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன? டிஃபன் பாக்ஸ். இது பாரு, நல்லா படிக்கணும். டாடா 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 மாமி, பை பை. டாடா டாடா. ஏய் ஏய் பென் குடி, சும்மா இருடி. ஏய் ஏய் பென் குடி, சும்மா இருடி. ஏய் பேசாம இருக்க மாட்டே. வெரி சிம்பிள் க்வெஸ்சன். இமயமலையில் உள்ள சிகரங்களில் மிக உயரமான சிகரம் எது? உங்களை யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும் டீச்சர். சொல்லு. யார் முடிச்சு போட்டது? வைதேகி தான் டீச்சர் முடிச்சு போட்டா. இல்ல டீச்சர், இவ போய் சொல்றா. எனக்கு தெரியும் வைதேகி, இந்த மாதிரி விஷயத்துல நான் நீதான் ஃபர்ஸ்ட். படிப்புல உன்னை காணும். இமயத்துல உயரமான சிகரம் எது? தெரியாது டீச்சர். பெஞ்ச் மேல ஏறி நில. பெஞ்ச் மேல ஏறினா தெரியுமா டீச்சர்? சைலன்ஸ். வைதேகி பர வர குறும்பு உனக்கு ஜாஸ்தியா போச்சு, ஒழுங்கா படி. என்ன மூஞ்சி பாரு. அந்த கிழ இன்னைக்கு வரட்டும். நேத்து எவ்வளவு சொல்லியும் உங்களை எல்லாம் கார்ல ஏத்திட்டு போனதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி மாட்டி விட்டுட்டா. இன்னைக்கு அந்த கிழத்த ஒரு வழி பண்ணாம விடுறதில்ல. எல்லாரும் மண்ணெல்லாம் அழுங்கடி, சீக்கிரம் அந்த கிழ வந்த பாருங்க. வரலடி. உஷா அந்த முள்ள எடு. முள்ள வேங்கடி. அந்த கிழத்த ஒரு ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மயிலே, நில்லு கொஞ்சம் நானும் வாரேன். சேர்ந்து போவோம் பெண்மையிலே, அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. வேலையிலே கோபம் கொண்ட மானை போல போகலாமோ பெண்மையிலே, எல்லாம் போல நடை நடந்து என்ன பெருசு பாட்டெல்லாம் பலமா இருக்கு. யாரு? கல்யாண சுந்தரமா? எப்படிதான் இருக்கிற? நல்லா இருக்கும் பெருசு. ஆமா பாட்டி வீட்டுல படிக்கிறேன்னு போனியே, என்னாச்சு? படிச்சது போதும்னு அப்பா வர சொல்லிட்டாரு, அதான் வந்துட்டேன். அப்படியா? நான் வரட்டுமா? சரி பெருசு பாத்து போ. டேய் கல்யாணம் அந்த பக்கமா போகாத, ஒரே முள்ளும் கல்லுமா இருக்கும், இந்த பக்கமா போ. நீங்களும் ஒரு பொண்ணுங்களாடி, ஒரு வயசானால விழ வச்சிட்டீங்களே.
நாங்க என்னவனால செய்வோம் அதுக்கே நீ யாரு உன் பாட்டன் வைதேகி நீ யாருன்னு தெரியல போல இருக்கு அத ஐயா துள்ளறாரு ம் தெரிய வெச்சிடுவோம் இன்னைக்கு யார் சமைச்சது ஐயா நான் தான் சமைச்சேன் இனிமே முடி இல்லாம சமைக்கிறோம் பாட்டி வீட்டுல படிச்சிருக்கான்னு சொன்னீங்க அவனா இவன் ஆமாங்க உங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா உங்க அப்பா காலத்துல எங்க அப்பா
உங்க காலத்துல நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. எனக்கு அப்புறம் என் புள்ள இங்க வேலை பாக்குறதாங்க எனக்கு பெருமை. அதான் படிச்சது ஒரு வாடான கூட்டு வந்துட்டேங்க. ஆமா வைதிக ஸ்கூலுக்கு போல போயிட்டாங்க. வண்டி நிக்குது. நீ தேதோ டிரைவர் கால உடைச்சுக்கிட்டானு வேலைக்கு வரல. ராமசாமி மாட்டு வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க. சின்னசாமி பையனுக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. இந்த கார் கீரில் ஓட்டுவானா? ஓட்டுவங்க. நாளைல இருந்து வர சொல். நான் வரேங்க. என் புள்ளம்மா. வணக்கம். வரேம்மா. இங்க வரே. அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்த வரக்கூடாது புரியுதா? நேரமா நீ இருமா பாத்துட்டு இருக்க. சரிப்படுத்து கால மாட்டா. போய் வண்டி எடு. காலை உள்ள வச்சுட்டியம்மா. பாத்துப்போ. எல்லாரும் கல்யாணம் கூப்பிடுவாங்க. என்னமோ திமிரா பாட்டு எல்லாம் பாடுன. இன்னைக்கு ஒண்ணு தெரியாது அப்பாவி மாதிரி வர. முதலாளி பொண்ணுன்னு தெரியாதுங்க. யாரோ ஒரு பொண்ணு நினைச்சு பாடிட்டேன். அந்த பயம் மனசுல இருந்தா சரி. சீக்கிரமா போ. கரெக்டா சாயந்திரம் நாலு மணிக்கெல்லாம் வந்துடணும். என்ன? சரிங்க. கல்யாணம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டு சீக்கிரம் வேலைக்கு வா. இன்னைக்கு வைதேகி ஸ்கூல் லீவுப்பா. ஸ்கூல் லீவுனா உனக்கடா பண்ணில 1008 வேலை இருக்குல்ல. சீக்கிரம் வந்து சேரு. என்ன? சரிப்பா. எங்க ஓடுற? டேய் நில்லுடா. அங்கந்து பாருங்க அங்க மம்மியா. டேய் அங்கிள்ட்ட சொன்னா விட்டுருவேனா? டீச்சர் அந்த எண்ணெயை கொடுங்க. டேய் இப்படி வர. ஆமா இது யார் ஸ்டைல்? சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல். ஓஹோ சூப்பர் ஸ்டார் ரஜினி தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாலதான் இந்த ஸ்டைல் வருது தெரியுமா உனக்கு? அப்படியா அங்கிள்? அப்ப நானும் தேய்ச்சுக்கிறேன். உன் பேர் என்ன? பிரபு. அம்மா பேரு? வசந்தி. அப்பா பேரு? என்னடா அப்பா பேர் தெரியாதா? அப்பாவே யாருன்னு தெரியாது. வெலாயி என்ன கல்யாணம்? பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டையும் எருமாட்டு கழனி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். போய் எடுத்து வை. ஏன் நீ எடுத்து வைக்கிறது? நான் புதுசு இல்ல. மாடி என்ன முட்டை வரும் எடுத்து வை.
அப்ப சாணி அள்ளறது யாரு? நான் அள்ளிக்கிறேன், நீ போ. ஏன் கல்யாணம்? பருத்தி கொட்டை எரும மாட்டுக்கும் கள்ளி தண்ணி பசுமாட்டுக்கும் தானே? என்னதுல எத்தனை தடவை சொல்றது? பருத்தி கொட்டை பசுமாட்டுக்கும் கழனி தண்ணி எரும மாட்டுக்கும் மசம் மசம் நிக்காதப்போ. காலங்கத்தால வந்து கழுத்தா இருக்கிறாள். கல்யாணம் கல்யாணம். ஐயோ ஐயோ, நீங்களா? எனக்கு தெரியுமே, நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. இல்லீங்க, வேலை நினைச்சு நான் நம்ப மாட்டேன். நீ வேணுனே பண்ணிருக்க. ஐயோ, முதல்ல இதெல்லாம் கழுவி விடு. நானா? சீக்கிய, அது நல்லா இருக்கிறது, நீங்களே கழுவி விடுங்க. நானா? ஐயோ, நான் தொட மாட்டேன். நான் அத்த வேற தாங்க முடியல. முதல்ல இதெல்லாம் கழுவி விடு, இல்லன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா விடு, அப்பா வா. ஐயோ, சரி சரி, வாங்க வாங்க. இனிமே முடி இல்லாம சபிக்கணும். சரி, நீ போ. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே, அங்க பாருங்க. கஞ்ச பையன் கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பார்க்கலாம். டேய், நீ தான் தரணும். சுமார்க்க, நீ தான் கொடுக்கணும். டேய், வாங்குற கடனை இல்லைன்னு சொல்லாத. விளையாடுங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய், சொன்னா கேளு. நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீ தான் கொடுக்கணும். என்ன 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 கொடுக்கணும் தகராறு? என்ன இங்க வாங்கணும்? இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க, உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்ட்ட நான் 300 ரூபா வாங்கின. சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 200 ரூபா வாங்கின. சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 75 ரூபா கொடுத்தாருன்னு 65 ரூபா கொடுத்தாருன்னு 24 ரூபா கொடுத்தாருன்னு 5 ரூபா கொடுத்தாருன்னு 5 ரூபா கொடுத்தாருன்னு 5 ரூபா கொடுத்தாருன்னு. ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. 100 ரூபா சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னாதான உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட, ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபா வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபா நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. குடுங்க குடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபா தரீங்க. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபா கொடுத்துட்டேன். 150 ரூபா நீங்க எனக்கு கொடுத்துட்டேன். கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 150 150 தானே. என்னைய தலையெல்லாம் அரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க. 175 இல்ல 150 தாங்க. என்ன
பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துதா 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா? வீட்டுல யாரு பொம்பளைகளுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா? என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா படத்துல என்ன பேச்சு வேண்டி இருக்கு? குடுக்க வேண்டிய படத்தை குடுத்துருண்ணா. நான் குடுக்க வேண்டியதே இல்லையா? காசா பெரிய காசு? 150 ரூபாய் காசு? ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாளை காசு, ஒரு குடும்ப காசு? இந்த காசா பெரிய காசு? இந்த புடிங்க வேணும் காசு. பெரிய காசு என்ன வச்சிருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கீல் ஆகலாம். சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு.
பாஞ்சாலி கிளியே கிளியே பச்சனர தோக மயிலே பாஞ்சாலி கிளியே கிளியே பச்சனர தோக மயிலே பூஞ்சோல குயிலே கொஞ்சம் நீ கூவு நீ கூவு சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு என்னங்க சினிமா தேட்டருக்கு வந்திருக்கீங்க ஒண்ணு இல்ல டெய்லி ஸ்கூலுக்கு போய் போர் அடிச்சு போச்சு இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வாத்தியார் படம் பாத்துட்டு போலாம்டா இந்தா ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வா ரெண்டு டிக்கெட் எதுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு மாட்டுக்கு ஓஹோ சரியான வாத்து ஐயோ என்னங்க நானா நான் மாட்டை பாத்துக்கிறேன் நீங்க போய் படத்தை பாருங்க உனக்கு நான் முக்கியமா இல்ல மாடு முக்கியமா ரெண்டும் தாங்க முக்கியம் மாடு காணாம போனாலும் ஐயா திட்டுவாரு நீங்க காணாம போனாலும் ஐயா திட்டுவாரு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஐயோ எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க தியேட்டர்ல வேற படம் போட போறாங்க இப்படி மரியாதை என் கூட உள்ள வரேன் இல்லங்க நான் மாட்டை பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க நீ இப்போ வர போறியா இல்லையா இல்லங்க சொன்னா கே நான் சொல்றேன் நீ வர இல்ல நீங்க போயிட்டு வாங்க இப்போ நான் நிக்கிறேன் நான் வான் சொன்னா நீ என் கூட வரணும் சொன்னா கேளுங்க இப்போ நீ வரலனா பாரு நீ என் கூட வரேன் இல்லங்க நான் வந்தா நல்லா இருக்காதுங்க ஐயோ எல்லாம் நல்லதா இருக்கும் நீ இப்ப வரியா இல்லையா இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் இங்க நிக்கறேன் வரல முடியாது நீ இப்ப வர என் கூட பாப்பா அவன் தான் வர மாட்டேங்கறானே வராதவனை போய் என் தொல்லை பண்ணிட்டு இருக்க நாங்க ஆறு பேர் இருக்கோம் போவோமா என்னடா சொல்றீங்க வாடி ஐயோ விடுறேனே அப்பா இனிமே எந்த பொண்ணையாவது சினிமா கூப்பிடுவேடா ஐயோ இனிமே என் பொண்டாட்டியே கூட கூப்பிட மாட்டேங்க மறுபடியும் சொல்றேன் போக கூடாது மறுபடியும் சொல்றேன் நான் போறேன் பேச கூடாது நான் சொல்றேன் போக கூடாது இல்ல நான் சொல்றேன் போறேன் நீ போக கூடாது இல்ல போறேன் போறேன் உன் மனசுல எம்ஜிஆர் ஜெயில நினைப்பா அவன் போறேங்கடா நீ போக கூடாதுங்க என்ன நினைச்சிட்ட போறதுல போய் தொலைங்கடா ஏன் அடுத்து வாங்குறீங்க முழுசா 1000 ரூபாய் இருக்கு இத அவ பார்த்தா
நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவா. டேய், என்ன ரெண்டு நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட காலெல்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அதெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சிட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பரமா கையில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. ஒண்ணு இல்லங்க, வச்சுக்கி போகல. அன்னிட்டு சொல்லிட்டு போலாம் இருந்தேன். எங்க பையன் இருந்தாரு? நீங்க பணம் இல்ல, நீங்க இல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். போட்டு இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போட அப்படியே பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொரு எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அண்ணா எப்படியா தூக்கிட்டு போக முடியுமா? கூட தூக்கிட்டு போன அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். பையன் வரமாட்டேங்க. கை வலிக்கும், நான் தூக்கிட்டு வரேன். போற நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. பின்னாலே வந்துட்டு சாப்பிட்டு இருக்க. என்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. எண்ணிடுங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னாதீங்க? சும்மாடா, எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல என்ன, நீங்க கிட்ட இருந்தா வாங்கிட்டு போக போறீங்க? நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது. நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வழியாது கேட்டு கொடுக்கணும். ஏன் அமுக்கிற போகாதாக்க? வாடா. பெரிய பொண்ணு வீட்டுக்கு நெல்லு மேல அமிச்சிட்டியா? நேத்துக்கே அனுப்பிச்சிட்டேங்க. இந்த மூட்டையெல்லாம் தெக்கால வைய. இந்தா இந்த மூட்டைய வடக்கு பக்கம் வைய. அங்கங்க பாத்துட்டு வேலையை செய்ய. நீ வணக்கங்க, மிஸ்டர் ராஜமாணிக்கம் வீடு தானே? சின்னசாமி, யார் அது? உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காருங்க. கீழே உட்காரவே. வாங்க, உள்ள வாங்க.
வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க, நான் ஒரு டாக்டர், மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஊர்ல ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு உங்க உதவி கொஞ்சம் வேணும். என்ன தம்பி, பட்டணத்துல படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகத்தை அங்க பாக்காம இந்த பட்டிக்காட்டுல வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? டவுன்ல தடுக்கி விழுந்தா ஒரு டாக்டருங்க, வைத்திய வசதியே இல்லாத இந்த கிராமத்துல சேவை செய்யணும்னு வந்திருக்காங்க. பரவாயில்லையே. அப்பா. என்னம்மா? அம்மாவும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? எனக்கு கிளினிக் வைக்க ஒரு இட வசதி செஞ்சு தரணும். சின்னசாமி. ஐயா, நம்ம கணக்கு பிள்ளை வீடு காலியா இருக்கு, அங்கே இருக்கலாமா? ஆ, அப்ப நான் கூட்டு போட்டுங்களா? ஆ, போங்க போங்க. வாங்க. ரொம்ப நன்றிங்க. பெட்டி எடுத்துங்க. ஏய், உங்க அம்மா வராங்கடா. டாய், நீ என்ன பண்ற? பெரிய கூட விளையாடலாம். இவன் கூடயா? அப்பம் பேரு தெரியாத இவன் கூட உனக்கு என்ன விளையாட்டு? என்னடா ஒரே வீடு நான் தாண்டிக்குது? நான் புடிக்கணுமா? பிறப்பட்டா வீடு புடிச்சு மூஞ்சில ஊடிச்சாமா? இல்லைங்க, இவன் தாங்க குடிச்சான். இவன் போய் சொல்றான். ஏன் புலைய வீடு குடிச்சான்னு சொல்றியா? மூஞ்சிய பாரு, கெட்டு போன பையன் கூட ஓமா உனக்கு என்ன விளையாட்டு? டேய், இனிமே அவன் கூட சேராதரா. தாய் பழுத்து கெட்டு போயிட்டான், புள்ள பிஞ்சிலே கெட்டு போயிட்டான், மூஞ்சியும் முகரையும் பாரு. பிரபு, சாப்பிடுறா. டேய், சாப்பிடுற பிரபு. நான் சோறு வேண்டாம். ஏ, பசிக்கலையா? பசிக்குது ஆனா வேண்டாம். பசிக்குது ஆனா வேண்டாமா? ஏ, என்னாச்சு உனக்கு? நீ கெட்டு போனவதானே. யாரா சொன்னது? மம்மி, மம்மி, மம்மி. செஸ்ட் 1 இன்ச் குறைஞ்சிருக்கு. இல்ல, கரெக்ட்டா தான இருக்கு. நான் இங்க சொல்ல உன்ன சொன்ன. கை ஓகே, கழுத்து ஓகே, இடுப்பு ஓகே. நீ ஒண்ணுதான் ஓகே இல்ல. வா, யாராவது பார்த்து பாருங்க. இதுக்குதான் உங்ககிட்ட வரதே இல்ல. யார் இல்லைன்னு சொன்னது? ஓட்டி இருக்கு. உட்கார் சொல்றேன், உட்காரு. ஓட்டி இருக்கு உனக்கும் எனக்கும். எனக்கு தெரியும் நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு. விடுங்க, போன விடுங்கண்ணா. வசந்தி, 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 வசந்தி இல்ல, வசந்தி. என்ன விளையாடுறது? போதும் இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. என்ன விளையாடுறது? போதும் என்ன விளையாடுறது? போதும் இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. நீங்க பயமா இருக்கு சொன்ன கேளுங்க. என்ன பயமா இருக்கு? உன்னை நான் வச்சு காப்பாத்த மாட்டேனா? அது கிளிங்க, இப்ப வேண்டாம். என்ன வேண்டாம்? எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப நீ என்ன நம்பல? ஐயோ,
மேடம் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆகுது ஐயாவோட சம்சாரத்து போய் யாருன்னு கேக்குறீங்க அந்த குழந்தைங்க ஐயாவோட குழந்தைங்க தான் இதெல்லாம் எப்ப ஃபினிஷ் பண்ண போறீங்க இன்னும் ஒரு வாரத்துல ரெடி பண்ணிடுறாங்க இதெல்லாம் நம்ம பாம்பே ஆர்டர் தானே ஆமாங்க அந்த சேட்டு கிட்ட கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் உடனே அனுப்ப சொல்லுங்க ஆ சரிங்க வெரி குட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ கேட்கவே இல்லையே ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா நீங்க ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உன்னை நடுரோட்ல விட்டுட்டு போற அளவுக்கு நான் உன்ன அயோக்கியம் இல்ல அப்படின்னா அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எங்க அப்பா பேர் தெரியாம போயிடுமோ நான் ரொம்ப பயந்துட்டேங்க எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் கல்யாணமா எங்க பரம்பரையை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி ஒண்ணுதான் வெப்பாட்டி வேணா நாலஞ்சு வச்சுக்குவோம் உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன் பொண்டாட்டியா இல்ல வெப்பாட்டியா இப்ப உனக்கு சந்தோஷம் தானே எந்த பொண்ணுமே பொண்டாட்டியா வாழணும் ஆசைப்படுவாளே தவிர பப்பாட்டியா வாழணும் ஆசைப்பட மாட்டான் அப்ப உனக்கு செய்ய உன் வயிற்றுல வளர கருவை கழிச்சிட்டு எவனாச்சும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட பொண்டாட்டியா வாழுமா போ அப்படி உன் பாவத்தை செய்யவும் மாட்டேன் உங்க மனத்தை மாத்தாம விடவும் மாட்டேன் மிஸ்டர் ராஜமாணிக்கம் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்கதான் அப்பான்னு நானா வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் நீங்களா இதை தேடி வந்து நீதான் என் பொண்டாட்டின்னு உங்க வாயால நான் சொல்ல வைக்கல என் பேர் வசந்தி இல்ல நான் சொல்றது நீ நல்லா கேட்டுக்க என்னைக்காவது ஒரு நாள் நீயா என்கிட்ட வந்து என்ன வெப்பாட்டியா வச்சுக்கன்னு என் காலை பிடிச்சு உன்ன நான் கெஞ்ச வைக்கல என் பேர் ராஜமாணிக்கம் இல்ல பாத்துருவோம் டாக்டர் வாங்க என் பொண்ணுக்கு காலையில இருந்து ஒரே வயித்து வலிங்க கொஞ்சம் பாருங்க டாக்டர் உட்காருமா நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணோம் நீங்க வெளியே இருங்க என் பொண்ணுக்கு முன்ன பின்ன ஊசி போட்டது இல்லைங்க அப்படி ஊசி ஏதாவது போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளியே இருங்க சரிங்க நீ வாமா இங்க படுமா எங்க வலிக்குது இங்க வலிக்குதா ஆமாங்க டாக்டர் இங்க வலிக்குது இங்க வலிக்குதா வலிக்குது இங்க வலிக்குதா ஆமாங்க இங்க ஆமாங்க என்ன நடந்துச்சு இப்படி அழுகுற இப்படி பண்ணிட்டீங்களே டாக்டர் எப்படி பண்ணிட்ட கைய வச்சப்ப கண்டுக்காம சுகத்தை அனுபவிச்சுட்டு
காரியம் முடிஞ்ச பிறகு கண்ணு கேட்ட அழுவுறியா? இத பாரு, அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். புத்திசாலி பண்ணா நடந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம புருஷ வீட்டுல போய் பொழைச்சுக்க. இல்ல புத்தி இல்லாம என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் வை. இந்த ஊர்ல கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப யோகியன்னு பேரு, ஒரு பயன் அவமாட்டான். அதையும் மீறி என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச பொண்ணு மானம் போச்சேன்னு உன் ஆத்தாளும் அப்பனும் தூக்குல தொங்குவாங்க. நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க அப்பா அம்மா உயிரோட இருப்பாங்க, உனக்கு கல்யாணமும் நடக்கும். பரவாயில்லையே, புத்திசாலி பொண்ணா இருக்க. இந்தா இது உன் வயித்த வலிக்கு, இது உனக்கு இடுப்பு வலி எடுக்காம இருக்கிறதுக்கு. போ. டாக்டர், பேஷண்ட் ஓகே சார், நீங்க போய் பார்க்கலாம். வாங்க. எனக்கு தெரியுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மனசு மாறி என்னை ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. உட்காருங்க. உணர்ச்சி வசப்படாத. நம்ம ரெண்டு பேரும் போட்ட போட்டியில யார் ஜெயிக்க போறானே தெரியல. அதுக்குள்ள நீ செத்து போடக்கூடாது பாரு. அதனாலதான் உன காப்பாத்தினேன். 6 வருஷமா என் மனசை மாத்த முடியாத நீ இனிமேல என் மனசை மாத்திட போற. இப்பவும் சொல்றேன், உன்னை நான் வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல பப்பாட்டியா? அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா, அடிக்க பத்தி பேசியா, பச்சை முத்தாவது கிச்ச அடிக்கவீங்க? அடிக்கவீங்க? ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா? அதனால வைத்தியரா? கண்ட கண்ட பச்சலை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்தா நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சலை இருக்கு, அதுல ஒரு பச்சலை சொல்ல சொல்லு தெரியாத. எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்த என் அளவுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டேன். ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டஞ்சிட்டு வந்தா. உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சலை அரைச்சு குடுக்கறேன், அதை எல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனை ஏண்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சலை இருக்கு, அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா? அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்க ஒரு துவக்கதி இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா, எங்க காட்டுமா? எழுந்திரிமா, இவாமா, இவா, இவன் மூஞ்சி பாரு. இவன் ரொம்ப அழகா இருக்கானா? போய் உட்கார். யோ, இவன் அழகா இருக்கானா? இவன் மூஞ்சி பாத்துட்டு சோரி நாய் கூட குறைக்காம ஓடுது. அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாடுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஹாஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலிய செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஹாஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில
நான் வந்து குறுக்கிடுறேன். யா டேய், என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா இருக்கிற, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. ஒரு 5 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடுங்க. நீயே வச்சு விடு. ஒண்ணுமே நினைக்கலங்க. என் நெஞ்ச தொட்டு சொல்லு, நீ என்ன விரும்பல? விரும்பல இல்ல, நீ என்ன விரும்பற ஆனா சொல்றதுக்கு பயப்படுற. அது ஏன் நான் சொல்லட்டுமா? எங்க நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மள உயிரோட சமாதி கட்டிடுவாரோ பயப்படுற, அதானே? இல்ல இல்ல இல்ல, என் மேல உனக்கு பாசம் இல்ல? இல்ல, என் மேல உனக்கு அக்கறை இல்ல? இல்ல, என் வாழ்க்கைய பத்தி உனக்கு கவலை இல்ல? இல்லவே இல்ல. டேய், இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா எந்த காரணத்தை கொண்டு இந்த கார் விட்டு இறங்க கூடாது? அதையும் மீறி இறங்கினா நீ என்ன காதலிக்கிறத அர்த்தம்? இது என் மேல சத்தியம். Thank you.
சொல்லும் வாய் மனக்கும் கட்டழகை பார்க்க ஏங்கி கண்கள் தூங்கல
டீச்சர். அப்பா எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க, நான் தான் உங்களை வர சொன்னேன். டேய் பிரபு, உள்ள வாங்க டீச்சர். பயப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு டீச்சரா தான் வந்திருக்கேன். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு பாடத்தை தள்ளி வச்சிருவோம். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ கல்யாணத்தை லவ் பண்றியா? ஆமா டீச்சர். பணம், அந்தஸ்து, கௌரவம், இது மூணு தான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கவரு உங்க அப்பா. இது எதுவுமே இல்லாத ஒருத்தர் லவ் பண்றியே. தெரியும் டீச்சர், அது தெரிஞ்சுதான் நான் கல்யாணத்தை லவ் பண்றேன். ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமையணும்னா பணம் மட்டும் இருந்தா பத்தாது, நல்ல குணமும் இருக்கணும். அது என் கல்யாணத்துக்கிட்ட இருக்கு. உங்க காதல் விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா மனசு மாத்துவேன். மாறலனா எங்க அப்பாவுக்கு மகளா இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு பொண்டாட்டியா இருப்பேன். பரவாயில்லையே, ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க. ஒரு பத்து ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதரா, இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து? ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்ட், ஐ ஃபேமிலி பல்கலை கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யாரா மூணு மணியோட ஒருத்தர் வந்திருக்கா? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா மூஞ்சி காட்டு தம்பி, இங்க வா. மூஞ்சி காட்டுறா, இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவரு உண்மை தெரியும். ஆமாண்ணே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. ஏ கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவர யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பண்ண பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான், மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற? இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலை கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. போன வாரத்தை விட இந்த வாரம் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நான் கொடுத்துருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சரி டாக்டர். டாக்டர் சார், ஐயாவுக்கு ஊசி ஊசி ஒன்னும் போட்டுறாதீங்க. அவருக்கு ஊசி போறதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவன் அப்படிதாங்க, எப்போ அப்படிதான். எனக்கு ஒண்ணு அவன் பயந்துட்டு இருப்பான். அப்ப நான் வரட்டுங்களா? இருங்க டாக்டர், காஃபி வந்துடும், இருந்து சாப்பிட்டு போங்க. வைதேகி, வைதேகி. தேங்க்யூ. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க சார். ஐயாவுக்கு தான் உடம்பு சரியில்லைங்களே, நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, மெட்ராஸ்ல இருந்தா? ஆ இருக்காரு. யாருமா? டாக்டர் சாருக்கு. உங்களுக்கு தான். ஹலோ, ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? ஏன்டா கேட்க மாட்டேன்? நீ போய் மூணு மாசம் ஆச்சு, ₹300 கொடுத்துட்டு போன, எல்லாம் காலி, போற பஸ் கூட காசு இல்லடா. என்னது, ஃபாரின் கார் வாங்க போறீங்களா? எதுக்கு டாடி, நம்ம கிட்ட தான் ரெண்டு மூணு வண்டி இருக்குல்ல. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க? பங்களா இருந்தா ஃபேக்டரியில இருந்தா? என்னாச்சு இவனுக்கு? காருங்கிறா, பங்களாங்கிறா, ஃபேக்டரிங்கிறா, குடியிருக்கிற வீட்டுக்கே மூணு மாசம் வாடகை கொடுக்க முடியல. டேய், என் மகன் கிருஷ்ணமூர்த்தி தான் நீ பேசுறது. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுப்பா. இப்ப அண்ணா நகர் பங்களா வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அடையார் பங்களா யூஸ் பண்ண ஆள் இல்லாம சும்மா கிடக்குது. அண்ணா நகர் பங்களா வாங்க போறேன்? டேய், நான் அங்க வாட்ச்மேன் நல்லா இருக்கிறேன்.
டேய் கிருஷ்ணமூர்த்தி, ஏதாவது எஸ்கபிஸ்கா செட்டப் பண்ணிட்டியா? ஆமாப்பா, இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுது. எப்படா கிருஷ்ணமூர்த்தி உனக்கு மூளை கவட்டி கவட்டியா வேலை செய்யுது? நான் உங்க பிள்ளையாச்சப்பா. அப்படி போட. இப்ப என்னப்பா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பொதுமக்கள் சேவை தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் 2 வருஷம் போகட்டும்பா. உங்க உடம்ப பாத்துங்கப்பா. சாப்பாட்டுக்கே வலியக்கான இந்த லட்சத்துல உடம்ப பாத்துக்கிறதா? டேய் சீக்கிரம் ஒரு 1000 அனுப்பிச்சுடா. என்னது 10,000 பேருக்கு அன்னதானமா? ஆ பண்ணுங்க பண்ணுங்கப்பா, வச்சிடறோம்ப்பா. அப்பா எப்பவும் இப்படித்தான் காரு பங்களான்னு. அப்ப நான் வரேங்க. ஆ வாங்க. டாக்டர் ரொம்ப வசதியானவர் போல இருக்கு. வசதி இருக்கட்டுங்க, அந்த அடக்கத்தை பாருங்களேன். போட்டுமே
அவள் கையில் விளையாடும் நேரம் வளர்ப்பிரை சந்திரன் கிளி மீது ஆடும் பகமே நாம் தழுவும் பூங்கொடியே என் மடியில் தினம் கண் வளரும் அடியில் திறப்பைங்கிலியே இவள் காலை கண்ணில் சேலை மாற்றும் தனியும் கலைமகளோ நீ பார்த்தாலே மயங்க கவியாலே உருவான சகுந்தலை கம்பன் செய்த காவியத்தின் பருவான மைதிலி வினயமோ அண்ணே தண்ணி அப்படிங்க ஆமா தங்கமுத்து உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்திர கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா தானே இருக்கேன் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அழகா தான் இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன எடுத்துக்கங்க நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு அஞ்சு பவுல நான் வாங்கி போட்டிருக்கேன் எப்படி அதெல்லாம் கிளறாதீங்க பாசிமணி போடுற கழுத்தா இது ஒரு பத்து பவுல்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் மூக்குத்தியா இது எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு பவுல்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே இடுப்புக்கேத்த ஒட்டியாடும் இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற பின்ன அவர் தானே வாங்கி தரணும் நீ ஏன் வாங்கி தருவ நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுங்க என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன் எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் சொல்லி தரேன் காதை கொடுங்க கமல கைட்ட மாட்டியே ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பிரமர இல்ல அப்படி திருடினா கூட கேட்டு தான் திருடுவோம் அப்படின்னா சொல்லு அவ்வளவுதான் இவ்வளவுதானா அசத்திடுற அசத்துங்க வைத்தியரையா வைத்தியரையா அவர் இல்லங்க என்ன வேணும் ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திரை வாங்கலான்னு வந்தேன் அப்படி உட்காருங்க நானே தரேன் ஆமா அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் மனமே என் ராஜகுமாரா வளர் காதல் இன்பம் இதானா அண்ணே பாட்டு சத்தம் கேக்குது அன்னி குரல் மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க ராஜகுமாரா வளர் காதல் இன்பம் இதானா மனமே ராஜகுமாரா இருக்க இதானா மனமோ
இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒருமுறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, வேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலே அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நீங்க எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். ஏண்டா இந்த பஸ்ஸா போற வரைக்கும் பாக்கறேன். அங்க பாருங்க. இப்ப எப்படி இப்படி ரொம்ப லாயிரம் இருக்குண்டா? இருக்கும். ஆடுறது அடுத்து முன்னாடி எல்லாம் இருக்காதே. ஏய் வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி? போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா? இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் வரங்க. ஆடா, இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா, பத்து வீடு ராத்திரியில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். பாய் போடா. யோ சுனாரியா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி உளுந்தா கூட உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி உளுந்துருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏனே? இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசாகுது? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு விட்டு அடிங்க? என்ன சாமி, எங்க போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரங்க. ஏன் லேட்? ஏன் லேட்டா? ஏண்டா பிரபு, ஐயா மாதிரி கோட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நேத்துல இருந்து ஒரே அமக்கலை படுத்துறியாம ஐயா மாதிரி கோட்டு போட்டா போருமா? அவரை மாதிரி உன்னால கம்பீரமா பேச முடியுமா? எங்க பேசு பாக்கலாம். என்ன சின்னசாமி, என்ன சொல்றான் பிரபு? இல்ல ஐயா மாதிரி நானும் கம்பீரமா பேசுவேங்கிறான். நேத்து பாக்கலையா நீ இவனை? அப்படியா? எங்க பேசு. எங்க அம்மா உங்க ஐயா என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க? ஒரு நிமிஷம் ஆண்டி, இங்க வந்துருங்க. நீங்கதான் எங்க அம்மா, நான் தான் உங்க ஐயா. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை வச்சுக்கறேன். பொண்டாட்டியா இல்ல வெப்பாட்டியா? அதுக்கு எங்க மனசுனாங்க தெரியுமா? என்னைக்கா ஒரு நாள் உங்க கூட வாழத்தான் போறேன். வெப்பாட்டியா இல்ல பொண்டாட்டியா? எப்படி அது? உங்க அம்மா உள்ள இருக்காங்க. போ. சின்னசாமி, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வயிற்று வலிதானயா, எல்லாம் சரியா போயிடும். இந்த மாத்திரைய. ஹலோ டீச்சர், நீ என்ன பண்ற? காலைல ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு சாப்பிடற? போ வாங்க டீச்சர், உட்காருங்க. தேங்க் யூ. அப்புறம் டீச்சர், ஸ்கூலுக்கு போலயா? இப்பதான் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போல இருந்து தலைவலி விட்டு விட்டு வருது டாக்டர். தலைவலி? நோ ப்ராப்ளம், செக் பண்ணிடலாம். வாங்க வாங்க, படுங்க. இங்க வலி இருக்கா? இருக்கு டாக்டர். இங்க வலிக்குதா? நோ. இங்க? அங்க இல்ல டாக்டர். திரும்பி படுங்க. இங்க வலிக்குதா? அங்க இல்ல டாக்டர். இங்க? ஐயோ பொறுக்கி ராக்க. பொறுக்கியா? புருஷ இல்லாமையே புள்ள பொத்துக்கிட்டியாம. நீ பொறுக்கியா, நான் பொறுக்கியா? என்ன பாக்குற? இந்த ரூமுக்குள்ள வந்த எந்த பொண்ணையுமே சும்மா அனுப்புனதே இல்ல இந்த கிருஷ்ணமூர்த்தி. இரு, புருஷ இல்லாத குறைய தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தா இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. டீச்சர், நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறதே உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காகத்தான்.
டீச்சர் அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் புடிச்சு வச்சா அதானே டாக்டர் எவ்வளவு தங்கமான வரு அவர் உங்க கையை பிடிச்சு விட்டாரு சொல்றீங்க அதானே வேற யாராச்சும் சொல்லிருந்தா கூட நம்பலாம் அதுக்கு என்ன எல்லாம் பார்த்து சொல்ற வேற யாரும் பார்த்து சொல்லண்டா டாக்டர் இந்த அம்மா உங்க மேல சொல்ல குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் ஐயா நடந்தது என்னன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டன் போட்டு உடைங்க டேய் டாக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பிள்ளையார் வயல தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு இது பஞ்சாயத்துரா உன்னை எல்லாம் யாரா உள்ள விட்டது நானும் அப்ப இருந்து பாக்குறேன் அந்த பொம்பளை உடைச்சிட்டே நிக்கிறான் போடா நான் தொட்டது உண்மைதான் ஆனா ஒரு டாக்டர் நோயாளியை தொடர மாதிரி தான் நான் தொட்டேன் இத போய் தப்புன்னு சொல்றாங்களே இல்ல இவ போய் சொல்றான் இவ என்ன தொட்டது தப்பான எண்ணத்துல தான் ஏன் டீச்சர் போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா அவகிட்ட தப்பா நடக்காதவரு உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே அது எப்படி டீச்சர் நம்புறது ஏமா உன்கிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா இல்ல புத்ரா ஏங்க அப்படி பாக்குறீங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடங்க மாதிரி கீழே தொங்க போட்டாரா அதான் பார்த்தேன் டாக்டர் அவங்ககிட்ட தப்பா நடந்துட்டாரு சேச்சே இருக்கவே இருக்காது இல்ல இந்த அம்மா வயிற்றுல பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்தாங்க நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க புருஷன் எங்கன்னு கேட்டாங்க வருவாரு வருவாருன்னு சொல்லிச்சு வருஷம் அஞ்சாச்சு ஐயா வந்தானா ஆமாங்க இந்த அம்மா வாழ்க்கையே சரியில்லை இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க முதல்ல இந்த அம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க என்ன டீச்சர் அம்மா புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல சொல்றது புறம்போக்கு மொல்ல மாறி டீச்சர் அம்மாவை ஏமாத்தி கைவிட்டு போயிட்டான் ஒரு சைடு பார்த்தா திருத்த மாதிரி இருக்கான் இன்னொரு சைடு பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான் இந்த பையனை அம்போன்னு விட்டு போயிருக்கானே அவன் உருப்பட நீங்க நினைக்கிறீங்க இத பாருங்க என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க தயவு செஞ்சு அவரை பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க இதுதான் நம்ம நாட்டு பொம்பளைங்க விட்டுட்டு போறவங்க மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே இவங்க போய் போய் சொல்லுவாங்களா யோ இல்லாத புருஷனுக்கு மரியாதை கொடுத்து என்னையா பண்றது இவங்க புருஷன் இருக்கிறது உண்மைனா பஞ்சாயத்துல கூட நிறுத்த சொல்லு அதுக்கப்புறமா டாக்டர் நான் விசாரிக்கிறேன் என்னடா சொல்றது இந்த அம்மா மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு டாக்டர் கையை பிடிச்சிருந்தா நியாயம் கேட்க வந்துட்டாங்களா நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க ஏயா காலத்துல வேலை வெட்டி போய் பாருங்க போங்க வந்துட்டா நியாயம் கேக்குறது போடி உள்ள நீ வந்தாலே விளங்க நான் தொட்டேன் அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா நீ என்ன பண்ற நாலஞ்சு பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க Thank you.
நேத்து பஞ்சாயத்துல அப்படி பேசிட்டு ஏன் உன்னை காப்பாத்தேன்னு பாக்குறியா? என்னதான் இருந்தாலும் நீ என் சொத்து, அதனாலதான் சொல்றேன். உன்னை நான் வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல வெப்பாட்டியா. தொட்டின பல்ல கட்டி போடுவேன். வீட்ல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க. சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வெயி, மிச்சிருந்தா நீயும் தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? ஏன் மூஞ்சி? நான் உம்முனு வைப்பேன், பம்முனு வைப்பேன், அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே? சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்பு நம்புன்னு போடி. என்னங்க என்ன ஒண்ணாங்க பணங்க தென்னங்க அப்புண்ணா? ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்லதங்காலே பச்சை வாழை மட்டும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்ன? பச்சை மட்டும் தீ பிடிச்சி எரியும். என்னது புரியா பேசிக்கிட்டு? பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கே தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது? சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடி, அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிலுக்கு ஏதோ இருக்கு. இல்லனா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ, அதான் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி, உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியே. இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்க? ஆமா. நிஜமா? ஆமா. இல்லண்ணே, வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தின்னு இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி எப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். நீ தான பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் ஏறும் சொன்னா? அண்ணன் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கிறாருக்கு. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் கிட்ட சொன்னேன், கந்தசாமி சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்து வாழை மரம் கைமா அழகிறீங்க? உன் முடாடி கூப்பிடு. அண்ணே, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. ஏ சமத்தாயி, வாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா.
இதுதான் கொஞ்சம் கருப்பா, தாரில தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் கொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை பண்ண பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எறும்பு. நீ தான் சொன்ன போடி உள்ள. அண்ணே, நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கறான். என்னடா ஒரே அடியா குழப்புறீங்க டேய்? டேய், உன் முன்னாடி கூப்பிடு. நான் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். எது வரமாட்டான்? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா, நீ வந்து பார்த்த வேலை இல்ல. அம்மா, நீ வந்து பார்த்த அண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்க அண்ணி. அத்தை, நீ வந்து பத்து வைத்த. இவ பத்து வைப்பா. அட போங்க. சரி போடா. கண்ணி அம்மாக்கா, நீங்க வந்து பத்து வைங்க. முடியாது. அம்மா, நீ வந்து பத்து வைமா. அம்மாடி, நீ வந்து பத்து வைமா. அக்காடி, நீ பாட்டி, நீ பத்து வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி, நீமா பாட்டி. அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்து வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க, வாழமட்ட பத்து மண்ணு. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறது? வளையல் போடு, அது போடு, உனக்கு நேரம் காலமே கிடையாது. ஆமா, என்னை விட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். எங்க போவாதீங்க, சொல்றல்ல. ஐயோ, உன்னோட தொந்தரவா போச்சேன். என்ன, நமக்கு பிறக்க போற அத்தனை குழந்தைங்களுக்கும் ஏழைங்களா பார்த்து கட்டி வைக்கணும். ஒருத்தர் கூட பணக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நீ சொல்லிட்டல, அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன? என்ன, ஏன் வண்டி நிறுத்திச்சு? என்னாச்சு? இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சுங்க. என்னன்னு போய் பாரு. ரொம்ப வெயிலா இருக்குங்க. பம்பு செட் ரூமுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கலாங்க. சீக்கிரம் ஆகட்டும். என்னடா ஐயா, ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். என்னங்க போவாதீங்க. வேலைக்கார நாய், உனக்கு காதலடா கேக்குது? காதல்? நன்றி கட்ட நாயே, நானே விஷம் வச்சு கொன்னுடுவேன். எனக்கு புள்ள ரெண்டு இருந்தா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. இவனை விட்டா எனக்கு கொல்லி வைக்கிறது ஒரு யார் இல்லையா? ஐயா, இது நாள் வரைக்கும் கூட நான் எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருக்கியா? இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டாயா?
நீங்க கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க. தலையில் அடிபட்டதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். நீங்க என்ன பண்றீங்க? சுடு தண்ணி வச்சு கிளீன் பண்ணிடுங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் வரேன். டாக்டர், டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நாளை காலையில் வந்து பார்க்குறேன். வரேன் சார். சின்னசாமி. ஐயா, இந்த டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறேன்? ரொம்ப தங்கமானவருங்க. ஏழை பாளைங்களுக்கு உதவுறதுன்னா அவர் உயிரே விட்டுவாருங்க. அது இல்லடா, சொத்து பத்திலையும் கூட மீர் நாள் மாதிரி தெரியல. ஆமாங்க, நம்ம வைதிகிய டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஒரு டாக்டர் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வந்தாருன்னா அதுவும் நமக்கு பெருமை தாங்க. நீ போய் டாக்டர் வர சொல்லு. சரிங்க. வர சொன்னீங்களே, முதல்ல உட்காருங்க. நான் ஸ்டேட்டா விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணு வைதிகி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தத நான் கேட்டுதான் இருந்தேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே? உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குங்க. அப்படி சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை வைதேகிக்கும் உங்களுக்கும் கல்யாணம். உங்க விருப்பப்படி ஆகட்டங்க, நான் வரேங்க. என்னங்க, இது வரைக்கும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் மறுத்து பேசினதே இல்ல. நம்ம பெரிய பொண்ணு கல்யாணத்தை அவளுக்கு இஷ்டம் இல்லாமலயே உங்க இஷ்டப்பட நடத்துனீங்க. அவளும் ஏதோ வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அதே நிலைமை வைதேகிக்கு வந்துடக்கூடாது. எதுக்கும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. என்ன என்ன கேட்க சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. ராத்திரி நேரத்துல சாப்பிடாம தூங்க கூடாது. கொஞ்சமாவது சாப்பிடுமா? ஏமா, அக்கா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என்னோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? நான் ஒண்ணு அந்த டாக்டர் கட்டிக்க மாட்டேம்மா. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் எடுத்த முடிவை யாரால மாத்த முடியும்? என்னால முடியும். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அந்த கல்யாணத்து கூட தான் நடக்கும். அதையும் மீறி என்ன அந்த டாக்டருக்கு கட்டி வைக்க யாராலையும் முடியாதுமா? ஏன் முடியாது? முடிச்சு காட்ட. என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சா மனவரையில போனா கிடக்கும். என்னங்க அந்த பணத்துக்கு காலி கட்ட வச்சு உன்னை புதைச்சிருவன் ஜாக்கிரத.
என்ன கல்யாணம்? வைதேகியோட அப்பா கிட்ட பொண்ணு கேப்பேன்னு சொன்னேன், பொண்ணு கொடுக்கலன்னா கூட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிருவேன்னு சொன்னேன். அவர் என்னடானா டாக்டருக்கு நிச்சயம் பண்ணி ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு, நீ என்னடானா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படின்னா நீயும் வைதேகியும் காதலிச்சதெல்லாம் சும்மா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல டீச்சர், எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் முதலாளி தான் உலகமே நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உசுர விட்டுருவேன். எனக்கு எங்க அப்பாவும் வேணும், வைதேகியும் வேணும். கவலைப்படாத கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உனக்கும் வைதேகிக்கும் அம்மன் கோயில்ல கல்யாணம், நான் நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க டீச்சர்? நீ என்ன பண்ற, 9 மணிக்கு நம்ம ஊர் தலைவாசலுக்கு வந்துறேன், நான் வைதேகியை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். அங்கிருந்து 3 பேர் அம்மன் கோயிலுக்கு போவோம், அங்க வைதேகிக்கும் உனக்கும் கல்யாணம், என்ன புரிஞ்சுதா? டீச்சர் எங்க அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கரெக்டா 9 மணிக்கு தலைவாசலுக்கு வந்துறேன், ஓகேயா? எடுத்த முடிவில் எனக்கும் சந்தோஷம் தான்மா. அம்மா ஐயா. என்ன சின்னசாமி, சுத்துப்பட்டு கிராமத்துக்கெல்லாம் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டல? எல்லாரும் கொடுத்துட்டேங்க. ஊத்துக்குளி ஜமீன்தாரு நாளை ராத்திரி மாப்பிள்ள அழைப்புக்கே வரேன் சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, கிராமப்பட்டு ஜமீன்தாரு மாப்பிள்ள அழைப்புக்கு அவர் குதிரதா வரும்னு கண்டிப்பா சொல்லிட்டாருங்க. அப்படியா சொன்னாரு? ஆமா, இந்த நாதஸ்வரம் கச்சேரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க, நாளை காலையில வந்து இறங்கிடுவாங்க. சின்னசாமி, வைதேகி கல்யாணம் நம்ம குடும்பத்தில் நடக்க போற கடைசி கல்யாணம், எந்த குறையும் இல்லாம சும்மா ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும். இப்ப மட்டும் என்னங்க குறைச்சல், வைதேகிக்கு 101 பவுன் நகை போட போறீங்க, மனவரல மாப்பிள்ளைக்கு ரொக்கமா 5 லட்சம் கொடுக்க போறீங்க. அட அத விடு, கிழக்கால நம்ம தென்னந்தோப்பு இருக்க 5000 மரத்தோட அதை கூட வைதேகிக்கு எழுதி வைக்கலாம் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? அவசியம் செய்யுதுங்க, படிப்புலயும் அந்தஸ்திலயும் மாப்பிள்ள நம்மளை விட மீறின ஆளா இருக்காரு, நாமளும் யாருங்கிற காட்ட வேணாங்களா? சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி கல்யாண பந்தல் எப்ப போட போற? நாளை ராத்திரி தாங்க மாப்பிள்ள அழைப்பு, மத்தியானத்துக்குள்ள ரெடி ஆயிரும், நான் பந்தல்காரங்க வந்துட்டாங்கன்னு பார்த்து வந்துடுறேங்க. சரி சரி, போய் வேலையை பாரு. அக்கா பொட்டு அப்பா வெளியே இருக்க. உங்க அப்பா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, நான் கூட்டிட்டு போலாமா? அவரு கண்ணுல படாம எப்படி டீச்சர் கூட்டிட்டு போவீங்க? அவரு பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது, கல்யாணம் அங்க காத்துட்டு இருப்பான், டைம் வேற ஆயிடுச்சு. இருங்க. அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? கௌரி, அந்த பெட்டி எடு. என்னங்க
என்ன மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்து வச்சிருக்கு, நீங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சின்னசாமி வருவான், அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு. இல்லங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் சம்பிரதாயப்படி நம்ம தான் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கணும். சரி சரி, உள்ள கொண்டு போய் நாளை காலை கொண்டு கொடுத்துட்டு வரலாம். இல்லங்க, வந்து அதான் சொன்ன, உள்ள கொண்டு போய் இத கொடுத்து அவரை வெளியே அனுப்பலான்னு பார்த்தேன், அவர் போற மாதிரி தெரியல. ஐயோ, நான் வேற 9 மணிக்கு கல்யாணத்து தலைவாசலுக்கு வர சொல்லிட்டேனே, அவன் வந்திருப்பானே, இப்ப என்ன பண்ணலாம்? டீச்சர், நான் ஒண்ணு செய்யறேன், நானும் கௌரியும் போய் அவர் உங்களை பார்க்காம வாசக்கதவை மறைச்சு நிக்கிறோம், நீங்க வைத்தியை கூட்டிட்டு பின்பக்கமா போயிடுங்க. டீச்சர், நான் நின்னு நடத்த வேண்டிய என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் நடத்த வைக்கணும். டீச்சர் கவலைப்படாதீங்க, வைதேகி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அம்மா ஆசீர்வாதம் வாங்க. போயிட்டு வரோம். எனக்கு பசிக்கலமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. வைதேகி, என்னங்க? நாளை காலையில் நிறைய வேலை இருக்கு, அந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டை எடுத்துட்டு வா, நான் போய் மாப்பிள்ளை கொடுத்துட்டு வரேன். கிருஷ்ணமூர்த்தி, கோழி குஞ்சுக்கு வாங்கி வைக்கிற மாதிரி கோட்டர் வாங்கி வச்சிருக்கிற, இதுல நீ வேற கேப்ப, பட்டை அடிச்ச எனக்கு இதெல்லாம் எங்கடா பத்து? அட பொறுப்பா, இன்னொரு புல் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன், அடிப்போம். அப்படிங்கிற அட போதுப்பா, சோடா ஊத்துப்பா. போது போதும், நீ ஊத்திக்கோ. எனக்கு சோடா இல்ல. அப்புறம் அடேங்கப்பா, உனக்கு ஏண்டா கிருஷ்ணமூர்த்தி, திடீர்னு தந்தி கொடுத்து கல்யாணம் வர சொல்லிட்ட, வந்து விசாரிச்சா அந்த வைதேகி டிரைவருக்கும் தொடர்புன்னு ஊரே பேசிக்கிறாங்க. எனக்கும் தெரியும்பா, நான் குடும்பத்தை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். பின்ன அட போப்பா. அப்பா, பேங்க்ல இருக்க 2 லட்சம் ரூபாயும் வெளியே நிக்குத, மாருதிக்காரு யார் கொடுத்தது? போன வருஷம் கல்யாணம் பண்ணிய மல்லிகா, அவங்க அப்பா வரதட்சணையா கொடுத்தது. அவ எப்படி செத்தா? அவ எங்கடா செத்தா, நீதான் அடிச்சே கொண்டுட்டியே. இப்படி 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் கல்யாணம் பண்ணி எப்பப்பா கோடீஸ்வரன் ஆகுறது? என்னடா சொல்ற கிருஷ்ணமூர்த்தி? அப்பா, வைதேகியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 2 பொண்ணு, எப்படியும் என் பங்குக்கு 50 லட்ச ரூபா தேரும். பணம் கைக்கு வந்ததும் நாம வைதேகிக்குன்னு செலவு பண்ண போறது என்ன?
என்ன? ஒரு லிட்டர் மண்ணெண்ணையும் ஒரு தீக்குச்சிதான். என்ன இவ்வளவு லேட்டு சார்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வைத்தியகி கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கூட கல்யாணத்தையும் கூட்டிக்கிட்டு டீச்சர் அம்மன் கோயில் பக்கம் போயிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற? நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு உடனே அம்மன் கோயிலுக்கு வந்து சேர். போ சரிங்க. வெரி குட் வெரி குட். எனக்கும் வைதேகிக்கும் நாளைக்கு ராத்திரி கல்யாணம். அவங்க அப்பா ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காரு. நீ என்னடா, இவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டலாம் பாக்குறியா? என்ன டீச்சர் அம்மா, வைதேகி கழுத்துல தாலி ஏறணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசை? உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன், கொடுங்க. அவன் கையில் இருக்க தாலியை பிடுங்குங்கடா. இவன் என்ன பண்ணாலும் தாலியை தரமாட்டான். இவன் கையையே வெட்டிடுறேன். Thank you.
உங்களை காப்பாத்துறதுக்கு. இந்த நாய்க்கு இதை தவிர வேற வழி தெரியலையா? இனிமே நீ ஐயான் கூப்பிடாதரா, சம்பந்தின்னு கூப்பிடு. கல்யாணம் என் பொண்ணுகள் தலைய கட்டு கட்டு. ஐயா, தூக்கு தூங்கி போற கைதிகிட்ட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, அதே மாதிரி நான் உங்ககிட்ட. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாரும் ஒரு தடவை நல்லாவே கேட்டுக்கங்க. இப்பவும் சொல்றேன், இவ்வளவு நான் என் வெப்பாடு இல்ல, என் பொறாட்டியா.